वेलकम टू यावरुम केलीर ना उंगा बद्री पेसरें उलगनायगन नम्मवर कमल हासन अवर्गल विरेविल गुणमुडेनो अप्पडिन सोल्लि एल्लारुम वेंडिट्टिरुक्किर वेलैयिल इन्नोरु विषयमुम साइड बाय साइडा पोयिट्टिरुक्कु बिग बॉस तमिल सीसन 5 इंद वार इरुदि नाट्कल साटर्डे संडे एपिसोड साटर्डे शूट पण्णुवांगा ஒவ்வொரு வாரமும் கமல் சார் வந்து சாட்டர்டே அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு உள்ள ஷூட்டை முடிச்சுட்டு புத்தக பரிந்துரையும் பண்ணுவார். அதை வந்து இந்த வாரம் யார் பண்ண போகிறா அப்படின்னு பல்வேறு தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்மளும் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களே வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக தொகுத்து வழங்குவார், அப்படி இல்லைன்னா அதை ஸ்ருதிஹாசன் பண்ணுவார், அப்படியும் இல்லைன்னா வேறு யாராவது ஒரு ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி மூணு ஆப்ஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா, விஜய் டிவி வந்து கூடி பேசி எல்லோரும் பேசி முடிவெடுத்தது என்ன அப்படின்னா, அதாவது கமல் சார் நல்லா இருக்கார், அதாவது அவர் வந்து தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு, அது ஒன்று தானே தவிர மற்றபடி அவர் வந்து ஆரோக்கியமாக இருக்கார், நல்லபடியாக இருக்கார். அதனால் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களே அந்த நிகழ்ச்சியை வந்து வீக்கெண்டில் தொகுத்து வழங்குவார், வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக ஸ்கைப்பு மூலமாக தொகுத்து வழங்குவார்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக அவர் வந்து தொகுத்து வழங்குவார், அதற்கான ஏற்பாடுகளை அவங்க வந்து மருத்துவமனையிலையும் அனுமதி கேட்டு அவர்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கார், அவர் வந்து ஒரு தனி ரூம்லேருந்து பேசலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் அதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க, விஜய் டிவியும் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க, ஸ்கைப் மூலமாக பேசுகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்களாம். ஸோ லேட்டஸ்ட்டாக இந்த தகவல் வந்து இப்போ ஆனந்த விகடனில் வந்திருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வார இறுதி நிகழ்ச்சிகளை உலகநாயகன் கமல்ஹாசனே தொகுத்து வழங்குவார். ஏன்னா மக்கள்லாம் வந்து கமல் சார் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணால் நல்லா இருக்காது, அவரே பண்ணட்டும்னு மக்கள் விரும்புகிறதுனால, அவரும் ஆரோக்கியமாக இருக்கார், அதாவது தனிமைப்படுத்தியிருக்காரே தவிர மற்றபடி அவர் வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு தான் இருக்கார். பட் இன்னும் கொஞ்சம் அந்த ரெண்டு வாரம் அவர் 21 நாளோ 14 நாளோ அங்கே இருக்கணும், அதுவரை அந்த ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அங்கே தான் இருப்பார், அங்கே தான் மெடிக்கல் காலேஜ் அந்த ஹாஸ்பிட்டலில் எஸ்ஆர்எம்சியில் தான் இருப்பார் அந்த ரெண்டு வாரத்துக்கு. அது அந்த ரெண்டு வார இறுதி நிகழ்ச்சிகளையும் அவர் அங்கிருந்தே தொகுத்து வழங்குவார், அவருக்கு வந்து யாரும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரியாக இப்போ சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி வந்து ஸ்ருதி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, அந்த ட்வீட்டையே காரணமாக சொல்கிறாங்க, ஆதாரமாக சொல்கிறாங்க. என்னென்னா, உலகநாயகன் அப்பா வந்து நல்லா இருக்கார், அவரோட ஹெல்த் நல்லா இருக்குது, அவர் வந்து உங்கள்கிட்ட விரைவில் உங்களுடைய உரையாடுவார்னு போட்டிருந்தாங்க, சூன் ஈஸ் ரெடி டு இன்டராக்ட் வித் யூ ஆல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதற்கு அர்த்தம் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை அவர் எப்போதுமே மக்கள்கிட்ட பேசுவார், எடுத்தோடனே மக்கள்கிட்ட பேசுவார், புத்தக பரிந்துரை எப்போயும் மக்களுக்கு தான் அவர் புத்தகத்தை பரிந்துரைப்பார், அந்த கேப்பில் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அகம் டிவி வெளியே அகத்துக்கு போவார். ஸோ அதனால் மக்கள்கிட்ட உரையாட தயாராகி விட்டார் உலகநாயகன் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த வார இறுதியையும் உலகநாயகனே தொகுத்து வழங்குவார் அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. இது வந்து எவ்வளவு தூரம் இந்த செய்திகள் உண்மை, ஏன்னா விகடன் சொன்னால் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களில், மற்ற விஷயங்கள் எப்படின்னு தெரியல, இந்த மாதிரி விஷயங்களில் விகடன் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதுவரையும் நடந்திருக்கு. பார்ப்போம் இது வந்து எவ்வளவு தூரம் இது வந்து பலிக்குது அப்படிங்கிறத. உலகநாயகன் வந்தார்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், அவரே தொகுத்து வழங்கினார்னா அதை விட வேறு மகிழ்ச்சி நமக்கு எதுவும் இல்லை. ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் வந்து நல்ல உடம்பு தேரட்டும், தேறி மெதுவாக வரட்டும், ரெண்டு வாரம் வேறு யாராவது பண்ணட்டும் அப்படின்னும் நல விரும்பிகள் சொல்கிறாங்க. அது எதா இருந்தாலும் அவர் எதுவோ என்ன நல்ல முடிவோ அதை வந்து உலகநாயகனே எடுப்பார். உலகநாயகன் ரசிகர்கள் தொண்டர்கள் அவர் ஏராளமாக கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணி ஏராளமான காணொலிகளை என்னால் பார்க்க முடியுது. ஸோ அதில் வந்த காணொலிகளில் சில காணொலிகளில் இதோ இந்த இதோடு நான் சேர்த்து ஆட் பண்ணுறேன், இதோட சேர்த்து நீங்கள் பார்க்குற மாதிரி நான் ஆட் பண்ணி இதை போட்டு விடுறேன். சமர்ப்பயாமி சகல ஜன நிவாரணம்
ஜோராகர விநாயக சுவாமி நமஹ ஓம் அஷ்டோத்திர பூஜாம் சமர்ப்பயாமி ஜோராகர விநாயக சுவாமியே நமஹ.